வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுறேன் ரிஷபராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிசார குரு பயிற்சிக்கு பிறகு உள்ள பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ரொம்ப ஒரு நல்ல டைம் எக்ஸலண்ட் டைம் ஏன்னா மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் மே மாசம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நீங்க அஷ்டமத்து குருவில் இருந்தீங்க ரிஷபராசி என்பர்கள் ரிஷபத்துக்கு வந்து அஷ்டமத்துல வந்து குரு இருந்தது அதனால ரிஷபராசி என்பர்கள் ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க இனி அஞ்சு மாசத்துக்கு நல்ல யோகம் அப்படிங்கிற சொல்லலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அதிசாரத்துல உங்களுக்கு குரு பகவான் விருச்சிகத்துல இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி அடைஞ்சார் அந்த தனுசு ராசிக்கு பயிற்சி அடைஞ்சது அப்படிங்கிறது ராசிக்கு தனுசுக்கு எட்டாம் இடத்துக்கு குரு போறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல காலகட்டம் கிடையாது ஸோ அந்த காலகட்டம் இப்போ விலகுது உங்களுக்கு மே பத்தொம்போதுல இருந்து அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதிகாலை மூணு நாற்பத்தொம்போது மணி வரைக்கும் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருப்பார் இந்த ஏழாம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு அமர்ந்தா நல்ல யோகங்களை கண்டிப்பாக நிறைய செய்வார் திருமணமே ஆகலை இப்ப திருமண தடையில இருக்காங்க இப்ப முப்பது வயசு ஆகுது முப்பத்தோரு வயசு ஆகுது சார் இருபத்தெட்டு வயசு எந்த ஒரு வயசுலயும் திருமண தடை நிறைய சந்திச்ச ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்ப வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிற சொல்லுவேன் ஏன்னா குரு பகவான் கலத்திர ஸ்தானத்துக்கு உங்களுக்கு வரார் ரிஷபராசிக்கு கலத்திர ஸ்தானத்துக்கு வரார் அப்ப அந்த கலத்திர ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும்போது எப்போதுமே கண்டிப்பா திருமண தடைகளை கடைசியாக திருமணத்தை நடத்தி வச்சுட்டு தான் போவார் இது நல்ல ஒரு யோகம் அப்படிங்கற சொல்லலாம் ரெண்டாவது மிகப்பெரிய யோகம் அடையிறது பிஸ்னஸ் பீப்புள் ரிஷபராசி என்பர்கள் ரிஷபராசி என்பர்கள் பிஸ்னஸ் பீப்புளா இருக்கிறவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா அஷ்டமத்து குரு நடந்தால் மார்ச் ஏப்ரல் மே வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையா லாஸ் வந்து சந்திச்சிருப்பீங்க நிறையா பொருள் விரயம் நிறையா வந்து உங்களுக்கு செலவுகளை சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லலாம் ஒரு மனிதனுடைய கஷ்டமான காலகட்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டமத்து குரு அப்படிங்கிறதும் சொல்லலாம் கண்டிப்பாக அந்த அஷ்டமத்து குரு உங்களுக்கு விலகுனால ஒரு நல்ல யோகம் ரெட்ராக்ரேஷன் ஆகி திரும்ப விஷயத்துக்கு வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ அஷ்டமத்து குரு இருக்கு இனிமே திரும்ப அஷ்டமத்து குரு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணு நாற்பத்தொம்பதுக்கு தான் வரும் அப்ப இந்த அஞ்சு மாசம் அப்படிங்கிறது ரிஷபராசி பொருளுக்கு ஒரு கோல்டன் பீரியடா ஏற்கனவே உங்களுக்கு வந்து அஷ்டமத்துல சனி இருக்கார் ஜாதகத்துல அப்ப இந்த பன்னெண்டு ராசியில பாத்தீங்க அப்படின்னா ரிஷபம் வந்து ஒரு மிதமா இருக்கு பலன்கள் வந்து ஒரு மத்தியமான பலன்கள் இருக்கு இப்ப உங்களுக்கு குரு நல்லது செய்யறதுனால இந்த அஞ்சு மாசத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க நல்லா பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் அடையத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது நான் சொல்லுவேன் இந்த அஞ்சு மாசம் கண்டிப்பா நிச்சயமா கோல்டன் பீரியட் தான் ரிஷபராசின்பு பிசினஸ் பீப்புளுக்கு கண்டிப்பா சக்சஸ் கண்டிப்பா இருக்கும் சார் நான் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் புதுசான வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் வீடு கட்டணும் கண்டிப்பா நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த அஞ்சு மாசத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த அஞ்சு மாசத்துல நீங்க என்ன செஞ்சாலும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு வலுவான அமைப்பை தருவார் கண்டிப்பா விசேஷங்களுக்கு நல்ல பிரதானமான பலன்கள் வலுவா இருக்கும் பிசினஸ்ல உள்ளவாளுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா நிச்சயமா இருக்கும் கலத்துற ஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றதுனால ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஜாதகத்துல இப்ப தசாபுத்தி பலன்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஆவணி மாசத்தையோ இல்லை ஆணியோ ஆவணியோ ஐப்பசியோ நீங்கள் பிரதானப்படுத்தி திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க தசாபுத்தி காலங்கள் ஒரு பின்தங்கின நிலையில் ஒரு ரொம்ப மோசமாக இருந்தால் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ரிஷபராசி என்பொருகளுக்கு அது ரொம்ப ரேர் அதாவது நூற்றில் ஒரு ஆளுக்கு தான் அந்த மாதிரி வரும் இப்போ இந்த ரிஷபராசி என்பொருட்களுக்கு வந்து இப்போ ஒரு டைம் நல்லா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ரிஷபத்துக்கு வந்து இப்போ மாணவர்களுக்கு படிப்பு இதில் வந்து இப்போ உள்ள உள்ளவங்களுக்கு நல்லா இருக்குமா எதிர்காலம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த அஞ்சு மாதம் நல்லா இருக்கும் நீங்கள் இந்த அஞ்சு மாதத்தை நல்லா பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக சந்திங்க இந்த அஞ்சு மாதத்தில் ஹார்ட் ஒர்க் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும் இந்த அஞ்சு மாதத்தில் தான் உங்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும் ஆஃப்டர் அக்டோபருக்கு அப்புறம் என்னோட அடுத்த வீடியோ கண்டிப்பா வரும் அதுல வந்து நீங்க வந்து சில காலகட்டங்களில் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் நான் என்னென்ன நான் சொல்லுவேன் ஆஃப்டர் அக்டோபர் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் ஸோ இப்போ நீங்க வந்து ரெடி டு ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்க வந்து நீங்கள் எல்லாமே நீங்க எனி திங் நீங்க வந்து என்ன வேணா செய்யறதுக்கு தயாராக இருக்கலாம் இப்போ புதுசா நம்ம வந்து இப்போ சார் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாமா நான் இடமாற்றம் பண்ணலாமா ரிஷபத்துக்கு வந்து எனக்கு போற வீடு நல்லா இருக்குமா இல்ல நான் வந்து இந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் எனக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு இது நல்லதான் நான் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற கண்டிப்பா நல்லதாவே நீங்க எடுத்துக்கலாம் அஷ்டமத்தில் குரு சந்தித்த காலகட்டத்தை பார்த்தீங்களா மார்ச் ஏப்ரல் மே இதே தாங்க ஆஃப்டர் அக்டோபர் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் வரும் ஸோ இது வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கு ஸோ அந்த ட்ரையல் வெர்ஷனை நினச்சிட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க்கை மட்டும் இந்த அஞ்சு மாதத்துல விதைங்க கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு கிடையத்துக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன்